கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நான் பிரவேசிக்கும்போது ஏசாயா 43 அதிகாரத்தை கர்த்தர் நாம் அவரை பற்றி கொள்வதற்குரிய வார்த்தைகளாக கொடுத்தார். அந்த வார்த்தைகளை பற்றி கொண்டே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நான் பிரவேசித்தேன். ஒவ்வொரு மாதமும் ஏசாயாவிலிருந்து நாம் பற்றி பிடித்து கொள்வதற்காக வசனங்களை கர்த்தர் அருளுகிறபடி தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நேற்றைய தினம் அதே வேத பகுதியை திரும்ப வாசித்து கொண்டிருந்தேன். ஆவியானவர் 19-20 ஆகிய வசனங்களுக்கு நேராக என்னை நடத்தின. ஒருவேளை ஏசாயா 43:20 வசனங்களை தான் நாம் அந்த ஜனவரி 1 தியானித்தோம். இந்த 19-20 கடைசி மாதத்தில் தியானிக்கலாமே என்றாலும் ஆவியான ஒரு திட்டமாக நேற்று இந்த வசனத்துக்கு நேராக நடத்தின. வாசிக்கிறேன் ஏசாயா 43:19-20. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்துக்கு, நான் தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சிகளும் என்னை கனம் பண்ணும். பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு, நான் வனாந்திரத்திலே வழி உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, நான் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன். இந்த செய்தியை ஆயத்தப்படுத்துவதற்கு எத்தனையோ போராட்டங்கள், சரீர பிரகாரமாக அதிக பலவீனம், மின் தடை. பிரியமானவர்களே, ஆனாலும் தேவ சமூகம் மிக அதிகமாக ஆட்கொண்டிருந்தது. இன்றைக்கு ஏதாவது பாடல்களை பாட வேண்டுமா என்ற உடனே சட்டென்று என்னுடைய மனதிலே காலையில் வந்த ஒரு பாடல், வனாந்திர யாத்திரையில் அந்த பாடலை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் ஆச்சரியமாக சொல்கிறாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய காரியம் என்று சொன்னால் இதுவரைக்கே வரலாற்றிலே நடந்திராத ஒரு காரியத்துக்கு வரதான் புதிய காரியம். இதற்கு முன்பாகவே அது நடந்திருக்குமானால் அது புதிய காரியம் அல்லாது பழைய காரியம். அன்றைக்கு இந்த திருமண வீட்டிலே தண்ணீர் திராட்சை ரசமாக மாறுகிறது, அது ஒரு புதிய காரியம். இன்றைக்கு நம்முடைய திருமண வீட்டிலே ஒருவேளை தண்ணீர் திராட்சை ரசமாக மாறும் என்று சொன்னால், தண்ணீர் சாம்பாராக மாறும் என்று சொன்னால், தண்ணீரை முண்டு ஊற்றும்போது அது நல்ல கறிக்குழம்பாக இருக்கும் என்று சொன்னால் அது புதிய காரியம் அல்ல, ஏற்கனவே அவர் செய்திருக்கிறார். அன்றைக்கு அவர்களெல்லாம் துதிக்கும்போது அந்த எரிகோ கோட்டை கீழே விழுந்தது, ஒரு புதிய காரியம். எல்லாரும் துதிக்கிறார்கள், துதிக்கும்போது எரிகோ கோட்டை கீழே விழுகிறது, விழுகிறது உள்பக்கமாக விழுகிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கு பெரிய தொழில்நுட்ப கலையை வைத்து ஒரு சுவரை இடிக்கும்போது உள்பக்கமாக விழ வைக்கிறார்கள். மற்றபடி பொதுவாக ஒரு சுவர் விடிந்து விழும் என்று சொன்னால் அந்த கட்டு விடும்போது சிதறி வெளியே விழ வேண்டும். அந்த கட்டு விடும்போது சிதறி வெளியே விழ வேண்டாம், அதான் இயற்கையான ஒரு விஞ்ஞானம், ஒரு அறிவியல். ஆனால் அந்த சுவர் இடிந்து உள்ளே விழுகிறது என்று சொன்னால் அது இயற்கைக்கு மேலான ஒன்று.
அன்றைக்கு அது ஒரு புதிய காரியம். இன்றைக்கு நீங்கள் துதிக்கும் போது இன்றைக்கு அதே போல கர்த்தர் செய்வார், ஆனால் அதை புதிய காரியம் என்று சொல்ல முடியாது, ஏற்கனவே நடந்திருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த புதிய காரியம் என்ன என்று நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. நம்மால் விளங்கிக் கொள்ள முடியுமானால் அது புதிய காரியம் அல்ல, பழைய காரியம். பழைய காரியமாக இருந்தால்தான் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். தண்ணீர் திராட்சை ரசமாகும், பழைய காரியம் விளங்கிக் கொள்வோம். பிரியமானவர்களை துதிக்கும் போது கோட்டை சுவர் விழும், பழைய காரியம் விளங்கிக் கொள்வோம். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். பின்னாலே அது சாட்சியாக மாறும். அன்றைக்கு இந்த கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினபடியினாலே இன்றைக்கு அது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்கிற ஒரு புதிய காரியம் வரலாறாக மாறும், வரலாற்றில் எழுதப்படும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய காரியத்தை சொல்லுகிறார். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன், உண்டாக்கியிருக்கிறார். எப்படி அன்றைக்கு புதிய காரியமாக அது இருந்ததோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான, என்னதான் யோசித்து 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 பார்த்தாலும் இப்போ உட்காந்து அது என்ன புதிய காரியம், அது என்ன புதிய காரியம், அது என்ன புதிய காரியம் என்று யோசித்து பாருங்கள், உங்களுக்கு எட்டாது. அது எட்டுமானால் அது உங்களுடைய ரீச்சில் இருக்கிற, உங்களுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கிற ஒரு காரியம்தான், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பொருள் பரனில் இருக்கிறது, அது எட்டுமானால் நீங்கள் எட்டி எடுத்துக்கொள்வீர்கள். நீங்கள் என்னதான் எக்கினாலும் எட்டாத ஒன்று. அப்படி ஒரு காரியத்தை கற்று செய்வேன் என்று சொல்லுகிறார். அதற்கு வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன். எப்படி அவர்களுக்கு அன்றைக்கு அது ஒரு புதிய காரியமாக இருந்ததோ அதே போல நம்முடைய வனாந்தர வாழ்க்கையில் கர்த்தர் வழியை உண்டாக்குவார். வனாந்தரம் என்று சொல்லும்போது யாரும் கூட கிடையாது. எட்டி பார்க்கிற இடங்கள்லாம் வெறும் மணல் தான், பாதை கிடையாது. ஏதோ சூரியன் உதிக்கிறத வைத்து, சூரியன் மறைகிறத வைத்து, கிழக்க புறமா மேற்க புறமா, வலது பக்கம் போனால் தெற்கு, இடது பக்கம் போனால் வடக்கு என்று தான் நம்ம போய்க்க முடியும். பாதை கிடையாது, வெறும் மணல். கோட்டன் குஞ்சுகள் ஊழையிடுது, ஆந்த வலு சர்ப்பம், தேள்கள் நிறைந்த ஒரு பாதை. எங்கே தேள் இருக்கும், எந்த மண்ணுக்குள்ளே தேள் இருக்கும், காலை மிதிக்கும்போது எந்த தேள் வந்து கொட்டும்னு தெரியாது, எப்போ என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது, அடுத்தால எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. வண்ணாந்தரத்தில் திசை தெரியாமல் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. எப்படிப்பட்ட வண்ணாந்தர வாழ்க்கை என்பது நம்ம எல்லாருக்கும் உண்டு. சிலருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி என்ன பண்ணான்னு தெரில, குடும்ப வாழ்க்கை அடுத்தால எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரில, திருமண காரியங்கள் என்ன பண்ணேன்னு தெரில, வேலை தொழில் எப்படி செய்கிறதுன்னு தெரில, எப்படி கணவன் மனைவி உறவு எப்படி நீடிக்கும் தெரியலை, அடுத்தால என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலை. தற்கொலை பண்ண நரகத்துக்கு போயிடுவோமோ அப்படின்னு பயமாக இருக்கு. வாழவும் இஷ்டம் இல்லை, சாகவும் தைரியம் இல்லை, எல்லாம் இருட்டாக இருக்குது. பிரியமானவர்களே, நான் வேதத்தில் நேற்று அநேக வசனங்களை, நூற்றுக்கணக்கான வசனங்களை பார்த்து கொண்டே இருந்தேன். ஆவிக்குரிய பிரகாரமாக நான் பார்ப்போம் என்று சொன்னால், எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த வனாந்தரம் வந்திருக்கிறது. ஆகாருடைய வாழ்க்கையில் இந்த வனாந்தரம் வருது. ஒரு முறை சாரா அவளை கொடுமைப்படுத்தினதுனால வீட்டை விட்டு ஓடி போறாள். வனாந்தரத்தில் கர்த்தர் அவளை கண்டு, நீ போ, உன் ஆச்சியாருக்கு அடங்கிடு, நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார்.
அப்புறம் இஸ்மவேல்லாம் பிறந்துட்டான், ஒரு 10-13 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஈசாக்கும் பிறந்திருக்கான். திரும்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலை வருது. ஒரு துருத்தியில் தண்ணீரும் கொஞ்சம் அப்பத்துண்டியும் கொடுத்து ஆபிரகாம் ஆகரப்போன்னு சொல்லிடுறார். வசனங்களெல்லாம் குறித்தேன்னு சொல்ல நேரம் இல்லை. வனாந்தரத்தில் ஒரு துருத்தி தண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் இருக்கும். ஒரு 10 லிட்டர் தண்ணி அவ்வளோதான் தூக்கிட்டு போக முடியும். கொஞ்சம் அப்பத்துண்டு 10 லிட்டர் தண்ணியை தூக்கிட்டு வனாந்தரத்தில் அலைந்து திரிக்கிறான். தண்ணி தீந்து போச்சு. பிள்ளை பசினால் துடிக்கிறான். வளர்ந்த பிள்ளை பசினால் துடிக்கிறான். சாக போகிறான் பசினால். கண்ணால் காண்றான் தாகம் பசி. கொடுக்க தண்ணி கிடையாது. இதுக்கு அவன் எகிப்திலே அடிமையாக இருந்திருக்கலாம். அவளை எகிப்திலேருந்து கொண்டு வந்து ஆபிரகாம் அவளை தனக்கு ஒரு மறுமனையாட்டியாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவள் வாழ்க்கையை செதஞ்சு போச்சு. ஏதோ எகிப்திலே அவள் இருந்துட்டு போயிருக்கலாம். சாக போகிறா. சாக போகிறது யார்? ஆபிரகாமுடைய பிள்ளை சாக போகுது. ஆபிரகாமுடைய வித்து சாக போகுது. அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் அவளுக்கு ஒரு வழியை திறக்கலையா? ஹல்லேலூயா. அந்த வண்ணாந்திரத்தில் கர்த்தர் அவளுக்கு ஒரு வழியை திறக்கலையா? யாருமே உனக்கு உதவி செய்யலை. பெத்த மகன் இல்லை, மகா இல்லை, எல்லாரும் கைவிட்டாங்க. நான் அடுத்தல என்ன பண்ண போகிறேன்? வாழ்க்கையே சூன்யமாக இருக்குது. என் உதவிக்கு யாருமே இல்லை. ஐயா அம்மா, அந்த வண்ணாந்திரத்திலேயும் கர்த்தர் ஒரு புதிய கருத்தை செய்வார். ஆகாருக்கு செய்ததை நான் நினைவு கூற, அதே போல் ஒரு துறவை நீ காண்பா என்று சொல்லலை. ஆனால் இதுவரைக்கு நடந்துடாத ஒரு காரியத்தை செய்து இந்த நெருக்கமான சூழ்நிலையிலேயும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஆகாருக்கு வாழ்க்கையில் வனாந்திரம் வந்தது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் வனாந்திரம் வந்தது. ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்லி வற்றி விட்டாங்க. ஓடுறான் 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 ஓடுறான். தான் சகோதரனுக்கு தப்பி பிழைக்கும்படியாக ஓடுறான். ஓடி ஓடி போய் கடைசியில் சூரியன் அஸ்தமிச்சிருச்சு, இருள் சூழ்ந்துடுச்சு. உள்ளேயும் இருள், வெளியேயும் இருள். லூஸுங்கிற இடத்துல எது அங்கேருந்து ஒரு கல்லை எடுத்து தலைக்கு அணையாக வைத்து படுக்கிறான். அந்த கல்லுக்கு கீழே தேள் இருக்குமா, அந்த கல்லுக்கு கீழே பாம்பு இருக்குமான்னு தெரியாது. ராத்திரி என்ன நடக்கும் என்று தெரியாது. சரி, ராத்திரி ஒன்றும் நடக்கலை, விடிந்தாலே என்ன நடக்கும் என்று தெரியாது. தன் போய் சேர வேண்டிய இடம் போக சேருவோமா என்று தெரியாது. சேர்ந்தாலும் மாமா லாபான் உயிரோடு இருக்காரான்னு தெரியாது. உயிரோடு இருந்தாலும் ஏற்றுக்கொள்வாரா தெரியாது. லாபான் இவன் பார்த்ததே கிடையாது. வாட்ஸ்அப்லேயும் பார்த்தது கிடையாது, ஃபேஸ்புக்லேயும் பார்த்தது கிடையாது. மாமாவுடைய ஃபோட்டோ வீட்லேயும் கிடையாது. மாமாவை எப்படி போய் அந்த ஊரில் இவன் தேடி பிடிப்பான்னு தெரியாது. எப்படி வண்ணாந்திரம் பார்த்தீங்களா? அந்த வண்ணாந்திரத்திலையும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானாரே. ஹல்லேலூயா. அந்த வண்ணாந்திரத்திலையும் கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். தாவீதுக்கு வாழ்க்கையில் வண்ணாந்திரம் வரலையா? எலியா, எலிசா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வண்ணாந்திரம் வந்திருக்கு. நான் யோசித்து யோசித்து பார்த்தேன். ஒட்டு மொத்தமாக இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் ஏறத்தாழ 42 ஆண்டுகள் வண்ணாந்திரம். 42 ஆண்டுகள் இஸ்ரவேலுக்கு வண்ணாந்திரம் என்றால் தனியாக எடுங்க. 42 ஆண்டுகள் காலேபுக்கு வண்ணாந்திரம். 42 ஆண்டுகள் தனி மனிதனாக யோசேப்புக்கு, யோசுவாவுக்கு வண்ணாந்திரம். ஏறத்தாழ 42 ஆண்டுகள் தனி மனிதனாக மோசேக்கு வண்ணாந்திரம். அதற்கு முன்பாக ஒரு 40 ஆண்டுகள் அவனுக்கு வண்ணாந்திரம். கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் மோசைக்கு வண்ணாந்திரம். அந்த வண்ணாந்திரத்தில் அவன் வாழ்க்கையெல்லாம் சின்ன பின்னமாகி அவனும் ஜீவன் தப்ப ஓடி போய் அந்த வண்ணாந்திரத்தில் ஆடி மேய்த்து கொண்டிருக்கும் போது தானே அந்த மோசைக்கும் தேவன் வெளிப்பட்டார். இன்றைக்கு நான் ஏதோ 5 குறிப்பு 7 குறிப்பு என்று சொல்லலைங்க.
ஆனால் நான் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தையாக சொல்கிறேன். 80 ஆண்டுகள் மோசைக்கு வந்தாந்தரும், ஒரு முறை 40 ஆண்டுகள் அப்போ தான் தேவன் வழிபட்டார், இன்னொரு முறை 40 ஆண்டுகள் வண்ணாந்திரத்தில் வீடு கிடையாது, வாசல் கிடையாது, கோதுமை கிடையாது, வார்கோதுமை கிடையாது, ஒலிவ எண்ணெய் கிடையாது, திராட்சை பிரசம் கிடையாது, அத்திப்பழம் கிடையாது, ஏதோ நடத்துகிறாரு 40 ஆண்டுகள். பிரியமானவர்கள், மாறா வருது, அதையும் கருத்தர் அதுலேயும் ஒரு மாற்றத்தை தாராரு. அமலேகர் ஏத்து வர்றாங்க, ஒரு மாற்றத்தை தாராரு. ஓகு சீகோன் யுத்தம் வருது, அதில் ஒரு மாற்றத்தை தாராரு. யோர்தான் பிரவாகித்து வருது, எரிகோ கோட்டை சுவர் தடுக்குது, எத்தனையோ பிரச்சனைகள். இதெல்லாம் வரலாற்று செய்திகளாக நீங்கள் எல்லாம் நன்றாய் அறிந்தவைகள், பல செய்திகளில் கேட்டிருக்கிறீங்க, நீங்கள் வேதம் படித்திருக்கிறீர்கள். ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு சில வசனங்களை மாத்திரம் சற்று நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். நெகேமியா 9:19. நெகேமியா 9:19, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்தில் கைவிடவில்லை. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ வனாந்திரம் இல்லைன்னு நான் சொல்லலை. அது ஆகாரா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், இங்க இஸ்ரவேல் ஜனத்தை மொத்தமாக சொல்றார். இஸ்ரவேல் ஜனம் என்றால் பேர் பெயராக எடுங்க, அது மோசையா இருக்கட்டும், காலேபா இருக்கட்டும், யோசுவாவா இருக்கட்டும், கர்த்தர் சொல்லுகிறார், நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் அவர்களை விட்டு விலக்கவில்லை. கர்த்தர் தம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி இந்த வனாந்திரத்தில் உங்களை நடத்துவா, வழியை உண்டாக்குவா. அவர் செய்கிற புதிய காரியம் அது. விசுவாசிக்கிறவங்க நல்ல விடுதலையோடு கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் தம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி, அதனால் தான் நம்ம வாசித்தோம் ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வண்ணாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்கும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? 20வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு, உங்கள் தேவைக்கு, உங்கள் இயக்கத்துக்கு, உங்கள் எதிர்பார்ப்புக்கு. அப்போ வனாந்திரமே வராதா என்றால் வரும், கண்டிப்பாக வரும். காலே 40 ஆண்டுகள் வனாந்திரம், மோசே 80 ஆண்டுகள் வனாந்திரம், இயேசு 40 நாட்கள் வனாந்திரம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வனாந்திரம் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு 40 நாட்கள், ஒரு சிலருக்கு 40 வருஷம், ஒரு சிலருக்கு 80 வருஷம். ஆனால் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்தில் வழியை உண்டாகும், ஏதோ ஒரு வழி உண்டாகும். என் ஜனம் தண்ணீரை தேடி அது கிடையாமல் தாகத்தால் நான் வரலும் போது நான் அவள் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன். எப்படியாவது செய்வாருங்க. ஏசாயா வாழ்க்கையில் வனாந்திரம் வந்தது, போய் சூரிய செடிகளை போய் படுத்துக்கிட்டோம், நான் சாகிறேன், நான் சாகிறேன், வேறு வழி இல்லை, எசேபேல் அவ என்னை கொல்றதோட நானே செத்து போய்ட்றேன், ஆண்டவரே என் உயிரை எடுத்துருவோம் அப்படின்னு தான் ஜெபிக்கிறேன். அவனால் அந்த வனாந்திரத்தை ஃபேஸ் பண்ண முடியலை. அங்கேயும் தேவன் தேவ தூதனை அனுப்பினார், அவனுக்கு தண்ணீர் கொடுத்தார், அப்பம் கொடுத்தார். அந்த பலத்தில் அந்த வனாந்திரத்தில் இன்னும் 40 நாட்கள் நடந்தான். அந்த வனாந்திரத்தில் நீங்கள் நடப்பீங்க. எலிசாவுடைய நாட்களில் வனாந்திரத்தில் மழையும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அங்கே உள்ள பள்ளங்களெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்காக, என்ன அழகாக இருக்கு பாருங்க, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இந்த காலங்க வந்திருக்கிறீங்க, உங்கள் தாகத்துக்காக.
உங்க ஏக்கத்துக்காக, உங்களுடைய தேவைக்காக கர்த்தர் ஏதோ ஒரு வழியை உண்டாக்குவார். அது இப்பொழுதே தோன்றுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அதை காணுவது நாளைக்காக இருக்கலாம், இன்றைக்கு மாலையாக இருக்கலாம், ஒரு வாரம் தள்ளி போயிருக்கலாம், ஆனால் இப்பொழுதே அது தோன்றுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏசாயா 32:15 இந்த வசனத்தை கூட குறித்து கொள்ளுங்க. ஏசாயா 32:15 சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் போது அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் போது அப்படியே இருக்கும். அப்பொழுது மனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இப்போ உங்கள் வண்ணாந்தர வாழ்க்கையில், உங்கள் வண்ணாந்தரத்தில், நெருக்கத்தில், இங்கே ஓடுறீங்க, அங்கே ஓடுறீங்க, ஏதாவது வழி திறக்குமான்னு பார்க்குறீங்க, கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து உதவி வருமானு பார்க்குறீங்க, இவங்ககிட்ட கடன் வாங்குமா, அது நகையை வச்சிடலாமா, இதை வச்சு ஏதோ நம்ம ஓடுறோம், நம்ம பலவீனம். அமெரிக்க நம்பிக்கையுமே உங்களுடைய பலன். அமெரிக்க நம்பிக்கையுமே உங்களுடைய பலன். ஆனால் ஆல்டர்னேட்டிவ்ஸை நம்ம தேடுறோம். கர்த்தர் குழந்தை தருவேங்கிறாரு, காத்திருக்க முடியலை, ஒரு ஆல்டர்னேட்டிவ் சாரா சொல்கிறா, ஆபிரகாம் செய்திடுறான். அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று தான் சொல்லுகிறோம். ஆனால் அங்கே ஒரு அவிசுவாசத்துக்கு, தேவ சித்தத்துக்கு மாறான ஒரு காரியத்துக்கு இடம் கொடுக்குறான், அவசரப்படுறான். அவனுடைய வாழ்க்கையில் பூர்ணமாக தேவ சித்தம் நிறைவேற முடியலை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் வந்துடும். நம்ம வண்ணாந்தரத்தில் மாட்டோன்னே என்ன செய்யறது, கொஞ்ச நாள் பார்ப்போம். இப்போ மோசே அங்கே மலைக்கு போயிட்டான், 40 நாள் ஆயிடுச்சு, 20 நாள் ஆச்சு, 25 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு. மலைக்கு போன மோசே என்ன ஆனான்னு தெரியல, உயிரோடு இருக்கானா செத்தானான்னு தெரியல, வண்ணாந்தரத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஆர்வனுக்கு வேறு என்ன பண்ணன்னு தெரியல. இது வரைக்கும் அவன் எந்த தெய்வத்தையும் கும்பிட்டது கிடையாது, அவனுக்கு இறை வழிபாடு தெரியாது. எப்படி இறை வழிபடணும், இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடத்தினா கூட எழுதி கொடுக்குறோம், அதில் ஓப்பனிங் ப்ரேயர், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வெல்கம் அட்ரஸ், ஒரு வெல்கம் சாங், இப்படி எழுதி கொடுக்குறோம் இல்லையா. அப்படி ஒரு இறை வழிபாடு எப்படி செய்யணும்னு ஆரம்பனுக்கு தெரியாது. முதல்ல தேங்காய் உடைக்கணுமா, இல்லைன்னா முதல்ல வந்து தீபம் காட்டணுமா, எப்படி அந்த இறை வழிபாடு செய்யணும்னு தெரியாது. அவன் பார்த்ததெல்லாம் அங்கே கண்ணுக்குட்டியை வச்சு கும்பிட்றத பார்த்துருக்குறான். டே, ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்குவோம்னா எப்படி ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சாங்க, அது கூட எப்படி செஞ்சாங்கன்னு அவனுக்கு தெரியல. எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு அந்த கண்ணுக்குட்டி வந்துடுச்சுங்கிறான். அவன் பொய் சொன்னான் என்று நான் சொல்லலை, தானாக அந்த கண்ணுக்குட்டி வந்தது என்று சொல்லலை, ஆனால் அது எப்படி வந்ததுன்னு அவனுக்கு தெரியாது என்று தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி வந்ததுன்னு அவனுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, ஒரு வனாந்தரத்தில் மாட்டிக்கிறோம்ல, ஆரோன் பிரதான ஆசாரியன், அதற்கு பிறகுதான் தேவன் அவனை பிரதான ஆசாரியனாக நியமிக்கிறார். அவன் பெர்ஃபெக்டாக இருந்தனால பிரதான ஆசாரியன் ஆகலை, அவன்கிட்ட ஒரு குறை இருந்தது. ஆனாலும் கர்த்தர் பின்னாலே அவன் எடுத்து பயன்படுத்துகிறார். இப்போ நம்ம சில வேலைகளில் இந்த நெருக்கங்கள் வரும்போது ஒரு கண்டுக்குட்டியை செஞ்சிடுறோம், ஒரு ஆகாரத்தை தேடிடுறோம், ஒரு நெருப்பை கொளுத்திடுறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரச்சனைகள் மேலே தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், இந்த வனாந்தர பிரியமானவர்களே, இந்த வனாந்தரத்தில் உன்னதத்திலிருந்து நம்ம மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அது வரைக்கும் அது வனாந்தரமாக தான் இருக்கும், இருட்டாக தான் இருக்கும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையில் அபிஷேக கூட்டம் இருந்தது, நிறைய பேர் வந்திருந்தாங்க. பிரியமானவர்கள், இங்கேருந்து பிரயாசப்பட்டு நம்ம ஒரு கேம்புக்கு போய் அந்த கேம்பில் எவ்வளவு அபிஷேகத்தில் நிறைந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை ஒரு சில நிமிடங்களில் கர்த்தர் இங்கேயே கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே இந்த இடத்துல வச்சு நடத்த முடியலை, அவ்வளோது வந்த எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்குள்ள ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும். பிஸ்னஸ் அப்படியே தான் இருக்கும், அனந்தரமாகவே தான் இருக்கும்.
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அனாந்தரமாகவே தான் இருக்கும். அது சமாதான கேடு அனாந்தரமாகவே இருக்கு. நம்ம நிறைய பேருக்கு இந்த அபிஷேகம் தேவையில்லை. நிறைய பேர் அபிஷேக கூட்டத்துக்கு வந்தீங்க ஸ்தோத்திரம், அநேகர் வரக்கூடியவங்களும் வரல. ஒருவேளை அதை விட முக்கியமான வேலைகள் இருந்திருக்குமா இருக்கும். வந்து பரிசுத்தாவி கூட்டத்தில் உட்கார்ந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை விட முக்கியமான வேலைகள் இருந்திருக்கலாம். ஒருவேளை டிவி பார்க்கணும், நியூஸ் கேட்கணும். நம்ம நியூஸ் கேட்கலன்னு சொன்னால் நம்ம நாடு என்னத்துக்காகிறது? அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான வேலை. கொஞ்சம் படுத்து இழைப்பாரணும், இல்லைன்னா அப்புறம் நம்ம அதில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம பிற கல்ற தோட்டத்தில் போய் படுத்திருக்க முடியும். அதனால் இதெல்லாம் தேவை. அதனால் நிறைய பேர் வரலை. சிலருக்கு உண்மையாகவே வர முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஆனால் இங்கே உள்ள ரகசியத்தை நான் ஊழியக்காரனாக சொல்லிட்டார். ஏதோ இந்த அபிஷேக கூட்டம் வந்தால் என்றால் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே தான் இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது அப்பொழுது மனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வயல் மாதிரி இருக்கும். அப்படியே வயல்வெளி சுத்தி வயலாயிடும். பிரியமானவர்களே, எங்கள் ஊருக்கு திருநெல்வேலின்னு பேரு. அதுக்கு நெல் வந்து ஊருக்கு வேலி மாதிரி இருந்தது. ஊரை சுற்றி வெறும் வயல் தான். நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எங்கேயாவது வெளியூருக்கு வந்துட்டு மதுரை இப்படிப்பட்ட இடங்களுக்கு வந்துட்டு நாங்கள் திரும்பி போகும்போது கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஊர் பக்கம் வந்துட்டோம். உண்மையாக சொல்கிறேன், அப்படியே வயல் வாசனை அடிக்கு. வயலுடைய வாசனை அடிச்சதுன்னா நம்ம ஊர்கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு தெரியும். இந்த ஊர்கிட்ட வந்தாலே வயல் வாசனை அடிக்கு. பிரியமானவர்களே, அதே போல் சுற்றி வனாந்தரமாக இருக்கு, திடீர்னு பார்த்தா வயலாகிடும். கண்ணை முடிட்டுனா கூட வாசனை வந்துடும். வயல் வாசனை ஒரு வழி திறந்துடும், தண்ணீர் கிடைக்கும். ஆகாருக்கு திடீர்னு தண்ணி கிடச்சிச்சு, எலியாவுக்கு திடீர்னு அப்பமும் தண்ணீரும் கிடச்சிச்சு. ஏதோ திடீர்னு ஒரு வழி திறக்கும் நம்மேல் அந்த ஆவி ஊற்றப்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும் போது. ஒரு வசனங்களை மாத்திரம் வாசித்து முடிக்கிறேன். குறித்து கொள்ளுங்கள், ஏசாயா 35:1-7 வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 35:1-7. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும். உங்கள் வனாந்திரமும் உங்கள் வறண்ட நிலமும் மகிழ்ந்து உங்கள் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அழிக்கப்படும். உங்கள் அலங்கோலமான வாழ்க்கை சாட்சி அலங்காரமான வாழ்க்கையாக மாறும். அவர்கள் அப்படின்னா நீங்கள் வனாந்தரத்தில் இருந்தவங்க கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார். இயேசுவின் நாமத்தில் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருடைய மகிமையையும் கர்த்தருடைய மகத்துவத்தையும் காண்பீர்கள். 3 வசனம், தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. அப்போ பரிசுத்தாவி ஊற்றப்படுத்து. எல்லாம் குறிப்பு குறிப்பாக சொல்ல நேரம் இல்லை. தளர்ந்த கைகளை திடப்படுத்து. இப்போ ஒரு விசுவாசத்து கிரியை வேணும். விசுவாசத்தினால அறிக்கை பண்ணணும். விசுவாசத்தினால லாசரை மூடியிருந்த அந்த கல்லறை கல்லை புரட்டணும். விசுவாசத்தினால படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கணும். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. முன்னேறி போக முடியல, கால் தள்ளாடுது. இங்கே விசுவாச வாழ்க்கையை காட்டுது. குறிப்பாக நம்ம கிறிஸ்தவத்தில் உள்ள விசுவாச வாழ்க்கை ஜப வாழ்க்கை. அப்போ பரிசுத்தாவி ஊற்றப்படணும், விசுவாச கிரியை வேணும், ஜபத்தை அதிகப்படுத்துங்க. பிரியமானவர்களை, மனம் பதர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்க, திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவ நீதியை சரிக்கட்டவும்
உங்கள் தேவன் பதிலளிக்கும் ஒரு கர்த்தர் எப்படியாவது ஒரு வழியை திறப்பார், எப்படியாகலாம் அநியாயம் மேற்கொள்ள விட மாட்டார், கண்டிப்பாக கர்த்தர் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்ப என்ன நடக்கும், குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவண்டு போகும். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவும் கம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும், வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும், வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும், வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே, வலு சர்ப்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள், வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அநேக வாக்குத்தத்த வசனங்களை குறித்து கொண்டு வந்திருக்கிறேன், சொல்ல நேரம் இல்லை. உன்னத பாட்டில் பார்க்குற வண்ணாந்திரத்தில் நேசர் மார்பில் சாய்ந்து வருகிற இவள் யார், மிக முந்தைய மூன்று காரியங்களை நினைவைத்துக் கொள்ளும்படியாக குறிப்பு சொல்லுகிறேன். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படணும், தளர்ந்த கைகளை திடப்படுத்தணும், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க, பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. நீங்கள் அறியாது உங்களுக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்கள் வனாந்தரம் வயல்வெளி ஆகும், வயல்வெளி செழிப்பான காடாக எண்ணப்படும், வனாந்தரத்தில் கர்த்தர் வழியை உண்டாக்குவார். உங்களுக்காக நான் ஜெபிப்போமா.